டுடே வி ஆர் கோயிங் டு சி த டெம்பஸ்ட் அதாவது டென்த் ஸ்டாண்டர்ட் யூனிட் ஒன்னோட சப்ளிமெண்ட்ரி தான் இந்த டெம்பஸ்ட் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த டெம்பஸ்ட்டோட சம்மரியை தமிழில் பார்க்கலாம் த டெம்பஸ்ட் இதோட ஆத்தர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர் தான் இதோட ஆத்தர் இந்த ஷார்ட் ஸ்டோரியை சார்லஸ் லாம் டேல் அப்படின்ற புக்கில் இருந்து தான் எடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டோரியோட ஆதர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் இல்லையா அவரை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம முதல்ல பார்த்துடலாம் இவர் வாழ்ந்த காலம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர்லேருந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் ஸோ இந்த காலத்தில் தான் இவர் வாழ்ந்தார் இவர் இங்கிலாண்டில் இருக்கிற ஸ்டாட்ஃபோர்ட் அப்பான் ஏவன் அப்படின்ற பிளேஸில் பிறந்தார் இவர் இங்கிலீஷில் நிறைய ட்ராமாவை எழுதியிருக்காரு நிறைய கவிதையையும் எழுதியிருக்காரு அதில் நிறைய நம்மளுக்கு லெசன்ஸாக வந்திருக்கு நீங்கள் டிகிரி எல்லாம் படித்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லலாம் இங்கிலீஷில் இவரோட லெசன்ஸ் தான் நிறைய வரும் அது மட்டும் இல்லாமல் இவரை எழுதுகிற ட்ராமாவில் மோஸ்ட்லி இவரை நடிக்கவும் செய்வார் இவர் அந்த காலத்துலேயே ரொம்ப ஃபேமஸான ட்ராமா எழுதுகிறவராக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் ரைட்டராகவும் இருந்தார் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் எழுதுவார் இவர் ஒரு ஃபேமஸ் ரைட்டர் ஃபேமஸ் ட்ராமா ஆர்டிஸ்ட்டாகவும் இருந்தார் இவர் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு ட்ராமாக்களை எழுதியிருக்காரு அதாவது கதைகளை எழுதியிருக்காரு ட்ராமாக்குரிய கதைகளை எழுதியிருக்கார் மொத்தம் முப்பத்தி ஏழு எழுதியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் நூற்றி ஐம்பத்தி நாலு சோனட்ஸ் எழுதியிருக்காரு சோனட்ஸ்னால் என்ன ஃபோர்டீன் லைன்ஸ் இருக்கிற போயமை தான் சோனட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த ஃபோர்டீன் லைன் போயம்ஸை ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் போயம்ஸ் எழுதியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் டூ நரேட்டிவ் போயம்ஸ் எழுதியிருக்கார் நரேட்டிவ் போயம் அப்படின்னா அந்த போயம் மாதிரி இருக்காது அது அப்படி கதை மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி போயமை ரெண்டு எழுதியிருக்காரு இவர் எழுதின இந்த ட்ராமா போயம் இது எல்லாத்தையுமே எந்த காலத்தில் எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன்லேருந்து இருந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் வரைக்கும் எழுதியிருக்காரு இந்த இடத்துல பெண்ட் அப்படின்னு இருக்குது இல்லையா அப்படின்னா எழுதினாரு அப்படின்ற மீனிங் ஸோ இப்போ இவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்க இல்லையா இப்போ நம்ம இந்த சப்ளிமெண்ட்ரி பார்க்கலாம் தி டெம்பஸ்ட் அப்படின்னா புயல் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த ஸ்டோரியில் ஒரு அப்பாவும் பொண்ணும் தனியாக ஒரு தீவில் இருப்பாங்க அந்த அப்பாவுக்கு நிறைய மந்திர தந்திர வித்தைகள்லாம் தெரியும் அவர் சில ஆவிகளை வச்சு காற்றையும் கடலையும் கூட கட்டுப்படுத்துவார் ஒரு சிலர் செய்த துரோகத்தினால தான் அவங்க ரெண்டு பேரும் தனியாக வந்து இந்த தீவில் வாழ்ந்துட்டுருக்காங்க தனக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு அவங்களோட தவறை அது எப்படி உணர்த்துறாரு அப்படின்றதும் அதுக்கப்புறம் கடைசியாக இவங்க எப்படி வாழறாங்க அப்படின்றத பற்றியும் தான் இந்த ஸ்டோரி அமைஞ்சிருக்கு கடலுக்கு நடுவில் ஒரு தீவு இருக்குது அந்த தீவில் வாழ்கிறவங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒருத்தர் ப்ராஸ்பரோ அப்படின்ற வயசானவர் இன்னொருத்தர் அந்த ப்ராஸ்பரோட டாட்டர் அவங்க பேர் மிரண்டா மிரண்டா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இந்த தீவில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்க இந்த தீவுக்கு வந்துட்டதுனால தன்னுடைய அப்பாவோட ஃபேஸை தவிர மற்ற எந்த ஹியூமன் பீயிங்கோட ஃபேஸையும் பார்த்தா மாதிரி அவங்களுக்கு ஞாபகமே இல்லையா இந்த அப்பாவும் மகளும் அங்கே ஒரு குகையில் வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த குகையில் நிறைய அறைகள்லாம் இருக்கான் அதாவது நிறைய ரூம் மாதிரி அவங்க தடுத்து வச்சுருக்காங்களாம் அங்கே இருக்க ஒரு ரூமில் அவர் படிக்கிறதுக்கான நிறைய புக்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வச்சுருக்காரு அதனால் அந்த இடத்த ஸ்டடி அப்படின்னு சொல்கிறாரு அவர் வச்சுருக்க புக்ஸ் எல்லாமே மேஜிக் ரிலேட்டட் புக்ஸாக தான் இருக்குது அதனால் தான் அவர் அதை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காரு இந்த மாதிரி ப்ராஸ்பரோ கிட்ட இருக்கிற பவரால் ரொம்ப நல்ல ஆவிகளை ஒரு சூன்யக்காரிக்கிட்ட இருந்து விடுவிச்சிருக்காரு அந்த சூன்யக்காரியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்கோராக் அந்த சூனியக்காரி நல்ல ஆவிகளெல்லாம் பெரிய பெரிய மரங்களில் சிறைப்பிடிச்சு வச்சுருந்தாங்க ப்ராஸ்பரோ அந்த நல்ல ஆவிகளெல்லாம் விடுவிச்சதுனால அந்த ப்ராஸ்பரோ சொல்லுக்கு கட்டுப்பட்டு இந்த ஆவிகள்லாம் நடந்தாங்க அந்த ஆவிகளில் முதன்மையான ஆவி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏரியல் அப்படின்ற ஒரு ஆவி தான் நம்ம ஏரியலுக்கு கேலிபன் அப்படின்ற ஒரு அசுரனை சித்திரவதை பண்ணணும்னா ரொம்பவே பிடிக்குமா ஏன் அப்படின்னா அந்த ஏரியலை அடைச்சி வச்சுருந்த சைக்கோராக்ஸ் அப்படின்ற சூன்யக்காரியோட பையன் தான் இந்த கேலிபன் இந்த கேலிபனுக்கு ரொம்ப கடுமையான வேலையாக தான் கொடுப்பாங்களாம் பெரிய பெரிய மரத்தை எடுத்துகிட்டு வர சொல்கிறது குச்சிகளை பொறுக்கிட்டு வர சொல்கிறது அப்படின்ற கஷ்டமான வேலை மட்டும் தான் கொடுப்பாங்களாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் ஏரியல் தான் கேலிபனை செய்ய சொல்லி கம்பல் பண்ணுமா இந்த நல்ல ஆவிகளோட ஹெல்ப்பால் ராஸ்பரோ காற்றுக்கும் கடலுக்கும் கூட கட்டளை இடுவாராம் அது அப்படியே செய்யுமா ஃப்ராஸ்பரோட கட்டளையால் இப்போ ஒரு பெரிய புயல் கிளம்பியிருக்கு அந்த கடலில் அந்த கடலுக்கு நடுவில் ஒரு பெரிய கப்பல் அந்த புயலில் இப்போ மாட்டிகிட்டு இருக்குது பிராஸ்பரோ தன்னோட பொண்ணு மிரண்டா கூப்பிட்டு அங்கே பார்த்தியா அந்த கடலில் ஒரு பெரிய கப்பல் மாட்டிகிட்டு இருக்கு இல்லையா புயலில் அது ஃபுல்லாகவே நம்மள மாதிரியான ஹியூமன் பீங்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாராம் அதை பார்த்த மிரண்டா அப்பா உங்களோட சக்தியால் இந்த மாதிரி கடலில் ஒரு புயலை உருவாக்கி அந்த ஹியூமன் பீயிங்கில் அழிக்கிறீங்களே அப்படின்னு கவலையாக கேட்டாலாம் இப்படி ஒரு புயல் வந்துச்சுனா அந்த புயலில் அந்த கப்பல் துண்டு துண்டாக போயிடும்பா அதனால் அந்த கப்பலில் இருக்க ஹியூமன் பீயிங்லாம் இறந்துருவாங்க ஸோ ப்ளீஸ் பா பாவம் விட்டுடுங்க அவங்கள அப்படின்னு சொல்கிறாங்க மிரண்டா அதுக்கு அவங்க அப்பா சொன்னாரா நீ இந்த புயலை பார்த்து பயப்படாத மிரண்டா அந்த கப்பலில் இருக்க ஹியூமன் பீயிங்க்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு தான் நான் கட்டளை இட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் இது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் செய்கிறேன் ஏன்னா நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நமக்கு என்ன நடந்தது அப்படின்னு உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஏன் இந்த இடத்துல வந்து தங்கியிருக்கோம் அப்படின்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அவருடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மிலனில் நான் ஒரு பிரபுவாக இருந்தேன் அதாவது ராஜாவாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு நீ தான் இளவரசி நீ தான் எனக்கு ஒரே வாரிசு எனக்கு ஒரு தம்பி இருந்தான் அவன் பேர் ஆண்டனியோ நான் அவனை எல்லா விஷயத்துலேயும் நம்புனேன் ஸோ நான் அவனுக்கு என்னுடைய எல்லா பவரையும் கொடுத்துருந்தேன் அந்த பவரால் மக்கள் முன்னாடி அவன் ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டான் ஸோ பாப்புலர் ஆனதுனால அவனுக்குள்ளே இருந்த கெட்ட என்ன வெளியே வந்து என்னுடைய பதவியையும் அவன் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டு என்னோட இனிமையான நேப்பிள் அரசரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு என்னோடய பதவியை அவன் எடுத்துக்கிட்டான் இந்த மாதிரி ப்ராஸ்பரோ சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்போ மிரண்டா கேட்குறாங்க அப்போனா நம்மளை அப்பவே அழிச்சிருக்கலாமேப்பா அவங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு அவங்களுக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் கிடையாது ஏன்னா அந்த நாட்டோட ராஜா இல்லையா நான் என் மேலே மக்கள் ரொம்ப அன்பும் பாசமாக வச்சுருந்தாங்க ஸோ அவங்களால நம்மளை அழிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருந்து நம்மளை ஒரு கப்பலில் ஏற்றி கொண்டு வந்து நடுக்கடலை ஒரு போட்டில் இறக்கி விட்டுட்டு அவன் கிளம்பி போயிட்டான் ஸோ நம்ம அந்த இடத்துலேயும் அழிஞ்சு போயிருப்போம் அப்படின்னு அவன் நினச்சிருப்பான் இதை தெரிஞ்சுக்கிட்ட கோன்சலோ அப்படின்ற ஒருத்தர் அவர் என்னுடைய அரசவையில் இருந்தார் ரொம்ப நல்லவர் அவர் எனக்காக அந்த போட்டில் தண்ணி கொஞ்சம் சாப்பாடு அது மட்டும் இல்லாமல் புக்ஸு துணிமணி இது எல்லாத்தையுமே அந்த போட்டில் என் தம்பி ஆண்டனியோக்கு தெரியாமல் வச்சுருந்தார் ஏன்னா அவர் என் மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தார் அதனால தான் இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு அப்பா சொன்னார் அதுக்கு மிரண்டா கேட்டாங்க அப்போனா நான் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பேன் இல்லைப்பா சின்ன வயசில் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய தொல்லை கொடுத்துருப்பேன் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அப்பா சொன்னாங்க அதாவது ப்ராஸ்பரோ சொன்னாங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாது உன்னோட சிரிப்பு உன்னோட சின்ன குழந்தைத்தனம் தனம் அந்த மாதிரி நீ என் கூட இருந்ததுனால தான் நான் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன் ஸோ நீ இல்லைன்னா எனக்கு லைஃபே கிடையாது உன்னால் தான் நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்டு வச்சுருந்தாங்க இல்லையா அந்த போட்டில் இருக்கிற சாப்பாடு தண்ணி இதெல்லாம் அது எல்லாமே ஒரு தீவில் போய் நம்ம அடையிற வரைக்கும் நமக்கு போதுமானதாக இருந்துச்சு அப்படின்றத ப்ராஸ்பரோ சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நானே கற்றுக் கொடுக்குறேன் இல்லையா எது நல்லது எது பண்ணணும் அப்படின்னு நானே உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் இல்லையா இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ என்னோடய குட்டி தேவதை அப்படின்னு சொல்கிறாரு மிரண்டா தேங்க் பண்ணிவிட்டு கிட்டே கேட்குறா அது சரிப்பா இப்போ எதுக்கு இந்த புயலை ஏற்படுத்துனீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறா தெரியுமா இந்த புயலால் என்னுடைய ரெண்டு எனிமிஸ் அதாவது நேப்பிள் கிங்கும் என்னோட கெட்ட பிரதரான ஆண்டனியோவோ நம்மளோட தீவு கரையில் தூக்கி எரியப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு தன்னோட கையில் இருக்க மேஜிக் ஸ்டிக்கால் மிரண்டாவை டச் பண்ணுறாரு அப்பா அப்போ மிரண்டா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏரியல் அப்படின்ற ஆவி ப்ராஸ்பரோ முன்னாடி வந்து நிற்கிது இந்த ஆவியெல்லாம் மிரண்டா கண்ணுக்கு எதுவுமே தெரியாது அப்படியே மிரண்டா பார்த்தாலும் பிராஸ்பரை ஏதோ காற்றுல பேசிகிட்ருக்காரு அப்படின்னு தான் அவளுக்கு தோணுமா ஸோ மிரண்டா நம்ம காற்றுல பேசுகிறோம் அப்படின்னு கூடாது அப்படின்றதுனால தான் மிரண்டாவை ஆழ்ந்த தூக்கத்துக்கு அனுப்புனார் என்னோடய வீரமான ஆவியே நீ அந்த வேலை எப்படி செஞ்சேன்னு சொல்லு அப்படின்னு பிராஸ்பரோ ஏரியல பார்த்து கேட்குறாரு ஏரியல் வந்து அந்த புயல் வரும்போது என்ன நடந்தது அப்படின்றத நல்லா லைவா பா காட்டுற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது அந்த புயலால அந்தக்குள்ள இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் எப்படி பயந்தாங்க அப்படின்றத சொல்லுச்சு அதுக்கப்புறம் அந்த கப்பல்ல இருந்து முதல் முதல்ல கீழே விழுந்தது ஃபெர்டினன் தான் அப்படின்றதையும் சொல்லுச்சு ஃபெர்டினன் யாரு அந்த நேப்பல் அரசர் இருக்கார் இல்லையா அவரோட மகன் தான் ஃபெர்டினன் அப்போ அந்த நேப்பல் அரசர் நம்மளோட மகன் இறந்துட்டான் இந்த அலைகள் நம்மளோட மகனை கொண்டு போயிடுச்சு அப்படின்னு நினச்சாரு அப்படின்றத எல்லாத்தையுமே ஏரியல் ப்ராஸ்பரோக்கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஃபெர்டினன் வந்து இறந்து போகலை இந்த தீவோட ஒரு கார்னரில் உட்காந்து அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்றதையும் ஏரியல் சொல்லுச்சு ஓ ரொம்ப நல்லது ஏரியல் அந்த ஃபெர்டினன்னை இங்கே கூட்டிகிட்டு வா அந்த இளவரசனை என் மக பார்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் அந்த அரசரும் என்னோடய தம்பியும் எங்கே அப்படின்னு ப்ராஸ்பரோ கேட்குறாரு அவங்க ரெண்டு பேரும் அந்த கடல்லையே தான் இருக்காங்க அந்த கடல்கிட்டே நின்று ஃபெர்டினன்னை தேடிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க மனசில் ஃபெர்டினன் இறந்துட்டாரு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க முன்னாடியே கடல் அலையில் ஃபெர்டினன் தல் வந்துட்டார் இல்லையா அதனால் அவங்க இறந்துட்டு தான் நினச்சிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த கப்பலில் பயணம் செஞ்ச எல்லாருமே நல்லா இருக்காங்க யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க ஸோ யாரும் யாரையும் பார்த்துக்க முடியாது எல்லாருமே நினைப்பாங்க மற்றவங்களாம் இறந்துட்டாங்க நம்ம மட்டும் தான் உயிரோடு இருக்கும் அப்படின்னு நினச்சிப்பாங்க அப்படின்றதையும் ஏரியல் சொல்லிச்சு அது மட்டும் இல்லை அவங்க ட்ராவல் பண்ணி வந்த கப்பல் சேஃபாக தான் இருக்குது ஆனால் அவங்க கண்ணுக்கு அது சேஃபாக இருக்குதுன்னு தெரியாது நான் வேறு இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னு ஏரியல் சொல்லிச்சு சொல்லிவிட்டு ஃபெர்டினனை கூட்டிகிட்டு வரதுக்காக ஏரியல் கிளம்பிடுச்சு ஏரியல் ஃபெர்டினன் கிட்டே வந்து ஓ ரொம்ப அழகான இளவரசரே உங்களுக்காக ஒரு அழகான இளவரசி காத்துட்ருக்கா அவள் உங்களை பார்க்கணுமா அவள் பேர் மிரண்டா ஸோ நீங்கள் வாங்க உங்களை நான் கண்டிப்பாக அங்கே கூட்டிகிட்டு போனோம் ஏன் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்கிறாள் ஆனால் ஏரியல் அப்படின்றது ஒரு ஸ்பிரிட் அப்படின்றதுனால ஃபெர்டினனோட கண்ணுக்கு தெரியலை ஆனால் அந்த வாய்ஸ் மட்டும் கேட்குது ஸோ வாய்ஸ் கேட்டு வாய்ஸ் எந்த திசையில் வந்ததோ அந்த திசையை நோக்கி ஃபெர்டினன் போயிட்டுருக்காரு அந்த வாய்ஸு ஃபெர்டினண்டை ப்ராஸ்பரோ அண்ட் மிரண்டா இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது ஃபெர்டினா நாங்கள் போனதுமே மிரண்டாவும் ப்ராஸ்பரவும் ஒரு பெரிய மரத்துக்கு கீழே உட்காந்துட்டுருக்கதை பார்க்குறான் அது மட்டும் இல்லாமல் மிரண்டா இதுவரைக்குமே தன்னுடைய தந்தையோட முகத்தை மட்டும் தான் பார்த்துருக்கா வேறு யார் முகத்தையுமே பார்த்ததில்ல இப்போ ப்ராஸ்பரோ மிரண்டாவை கூப்பிட்டு உனக்கு அங்கே என்ன தெரியுது அப்படின்னு கேட்குறாரு அப்பா என் கண்ணுக்கு ஒரு ஸ்பிரிட் தெரியுது ஆனால் அது ஸ்பிரிட் மாதிரி தெரியலையே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இது ஸ்பிரிட் இல்லைன்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறா இல்லை இது ஸ்பிரிட் இல்லை இவர் நம்மளை மாதிரியே ஒரு மனுஷர் இவர் நம்மளை மாதிரியே சாப்பிடுவார் தூங்குவார் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு இந்த மேன் அந்த கப்பலில் பயணம் செஞ்சவன் அவங்க கூட இருந்தவங்கல்லாம் இறந்துட்டாங்களா தொலைஞ்சிட்டாங்களா அப்படின்றது அவனுக்கு தெரியாமல் ரொம்ப கவலையாகவே இருக்கான் ஸோ நீ அவனை ஹேண்ட்ஸம் அப்படின்னே கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மிராண்டா என்ன நினச்சா அப்படின்னா எல்லா ஆண்களுக்குமே நரைச்ச முடியும் பெரிய தாடியும் இறுக்கமான மூஞ்சை தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான் ஆனால் இந்த அழகான பிரின்சஸை பார்க்கும்போது மிரண்டாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சான் இந்த மாதிரி ஒரு தீவில் இவ்வளோ அழகான ஒரு பொண்ணா இந்த பொண்ணை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ஸ் மட்டும் என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னு ஆச்சரியமாக ஃபெர்டினன் பார்க்குறாரு நம்ம ஏதோ மேஜிக்கலான ஐலாண்டுக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த ஐலாண்டோட ஏஞ்சல் மிரண்டா போல அப்படின்னு ஃபெர்டினன் நினைக்கிறாரு ஆனால் மிரண்டா சொல்கிறா நான் ஒரு தேவதையெல்லாம் கிடையாது சாதாரண ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி ஃபெர்டினன் கிட்ட சொல்கிறாரு இதை பார்த்துட்டே இருந்த ப்ராஸ்பரோ இவங்க ரெண்டு பேரும் அட்மையராக பேசிக்கிறாங்களே அப்படின்ட்டு இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாரு நீ இந்த இடத்துக்கு எப்படி வந்த நீ இந்த இடத்த உழவு பார்க்க வந்திருக்கியா இந்த இடத்துக்கு நான் தான் ராஜா ஸோ நீ இந்த இடத்துக்கு எப்படி வரலாம் உன்னோட கையும் காலும் கட்டி போட போகிறேன் உனக்கு கடல் தண்ணி தான் உணவாக நீ கடலில் இருக்க ஷெல்லு ஃபிஷ்ஷோட ஷெல்லு ரூட்டு அதுக்கப்புறம் மேல்தோல் இதை மட்டும் தான் நீ சாப்பிடணும் அதாவது ஏக்ரான்ஸோட மேல்தோல் தான் சாப்பிடணும் அப்படின்னு கடுமையாக சொல்லிடுறாரு பிராஸ்பரோ இல்லை இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாலை எடுத்து ப்ராஸ்பரோவை வெட்ட போகிறாரு ஃபெர்டினன் அதுக்குள்ளே ப்ராஸ்பரோ மேஜிக் ஸ்டிக்கை வச்சு மேஜிக் பண்ணி ஃபெர்டினண்ட்டை அசையாமல் ஆக்கிடுறாரு இதை பார்த்த மிரண்டா அப்பா கிட்ட சண்டை போடுறா ஏன் இந்த மாதிரி நீங்கள் அஞ்சென்டெல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு நான் பார்த்த இரண்டாவது ஆண் இவர் தான்ப்பா இவரை பார்த்தா ரொம்ப நல்லவராக தான் தெரியுது அப்படின்னு சொல்றா அதுக்கு ப்ராஸ்பரோ சொல்றாரு நீ என்ன இந்த மாதிரி அழகான மனிதனை பார்த்ததே இல்லை அப்படின்றதுனால இப்படி சொல்றியா கேலிபனியோ ஃபர்டினையோ மட்டும் பார்த்துட்டு நீ இந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்றாரு ஏன் ப்ராஸ்பரோ இந்த மாதிரிலாம் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா மிரண்டாவையும் ஃபெர்டினண்டையும் செக் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாரு அதாவது அவங்களோட மன உறுதியை செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாரு அதுக்கு மிரண்டா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஒரு சிம்பிளான பொண்ணு எனக்கு இவரை விட அழகான மனிதரை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ப்ராஸ்பரம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபெர்டினண்டை கூப்பிட்றாரு கமாண்டிங் மேன் அப்படின்னு அவரை கூப்பிட்டு அவருக்கு கஷ்டமான வேலைகள் எல்லாம் செய்ய சொல்கிறாரு அதாவது பெரிய பெரிய கட்டையெல்லாம் தூக்க சொல்லி அந்த மாதிரி வேலையாக கொடுக்குறாரு அந்த கட்டையெல்லாம் தூக்கி தூக்கி ஃபெர்டினன் ரொம்ப களைச்சி போய்டுறாரு அதை பார்த்த மிரண்டாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது மிரண்டா போய் அவர்கிட்ட சொல்கிறா இந்த மாதிரி எங்கள் அப்பா படிக்கிறதுக்காக போயிருக்காரு அவர் வரத்துக்கு மூணு மணி நேரம் ஆகும் ஸோ நீங்கள் இந்த மூணு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஃபெர்டினன் சொல்கிறாரு இல்லை எனக்கு கொடுத்த கட்டளைகளை நான் நிறைவேற்றி ஆகணும் இப்போ எனக்கு ரெஸ்ட்டு வேண்டாம் அப்படின்னு திரும்பவும் வேலையை செய்கிறாரு அதுக்கு மிரண்டா சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க நான் அந்த வேலையெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஃபெர்டினன் சொல்கிறாரு இல்லை இல்லை வேண்டாம் அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் ப்ராஸ்பரை எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் ஃபெர்டினன் கிட்ட கொடுத்தாரு அப்படின்னா ஃபெர்டினன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அது மட்டும் இல்லாமல் ப்ராஸ்பரோ படிக்கிறதுக்கெலாம் போகலை தனியாக ஒளிஞ்சிருந்து இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத இருக்காரு அவங்க கண்ணுக்கு தெரியாமல் இந்த நேரத்தில் பெர்டினன் என்ன சொல்கிறாருன்னா நான் நேப்பிள் அரசரோட பையன் நான் வந்து உன்னை என்னோட பிரின்சஸ்ஸாக ஏற்றுக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த நேரத்தில் பிராஸ்பரும் அங்கே வந்துடுறாரு அங்கே வந்த அவரு நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் பேசிகிட்டு இருந்ததில் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னு தெரியுது அதுக்கு நானும் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் கொடுத்தேன் அப்படின்னா உன்னோட அன்பை சோதிக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தேன் ஸோ அதுக்கு பரிகாரமாக நான் ஏன் மகளையே உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு ப்ராஸ்பரும் அந்த இடத்த விட்டு வந்து வேறு இடத்துக்கு போய் ஏரியில் கூப்பிடுறாரு தன்னோட தம்பியும் நேபல் அரசரும் என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாரு அதுக்கு ஏரியல் சொல்லுது நான் பண்ண விதைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க ரொம்பவே பயந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் அவங்க பசியால் ரொம்ப டயர்டாக இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நான் நிறைய விருந்து படைத்தேன் அந்த விருந்தை அவங்க சாப்பிட போகும்போது என்னுடைய உருவத்தை அவங்களுக்கு காமிச்சேன் அதாவது பெரிய ரெக்கையாக நீட்டிகிட்டு இருக்கா மாதிரி நான் என்னோட உருவத்தை அவங்களுக்கு காமிச்சேன் அவங்க என்ன பார்த்ததோ சாப்பாடெல்லாம் மறைஞ்சி போகிற மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியல் பிராஸ்பரோக்கும் அந்த மிரண்டாக்கும் செஞ்ச துரோகத்தை சொல்லி காட்டுச்சான் அந்த தான் உங்களுக்கு நான் இப்போ இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லித்தான் இந்த நேப்பல் அரசரும் ஆன்டனியோவோ அந்த விஷயத்துக்காக ரொம்பவே வருத்தப்பட்டாங்க அப்படின்றதையும் ஏரியல் கிட்ட சொல்லி முடிச்சு ப்ராஸ்பரோ அவங்கள கூட்டிகிட்டு வர சொல்லி ஏரியல் கிட்ட சொன்னார் ஏரியலும் அவங்கள கூட்டிகிட்டு வந்தது கூட்டிகிட்டு வரும்போது காஞ்சிலோவும் அவங்களோட வந்தார் காஞ்சிலோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ராஸ்பரோவுக்கு தண்ணியும் சாப்பாடும் வச்சிருந்தாரு இல்லையா போட்டில் அவர் தான் அவர் ஸோ அவரை பார்த்ததுமே ரொம்ப தேங்க் பண்ணாரு அது மட்டும் இல்லாமல் அவர் மற்றவங்களுக்கு நான் தான் ப்ராஸ்பரோ அப்படின்னு சொன்னார் சொன்னதும் ஆண்டனியோ ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணி அவரோட நாட்டை திருப்பி கொடுக்குறதா ஆண்டனியோ ஒத்துக்கிட்டாரு ப்ராஸ்பரோ நேப்பல் அரசரை பார்த்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஒரு கதவை திறந்தார் ஸோ அந்த கதவை திறந்ததுமே அங்கே ஃபெர்டினண்டோ மிரண்டாவும் செஸ் விளையாடிட்டு இருந்தாங்க அதை பார்த்த நேபல் அரசர் ரொம்பவே சந்தோஷப்பட்டார் ஏன்னா தன்னோட மகன் இறந்துட்டாங்க அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தார் அதே மாதிரி அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு ஃபெர்டினன் இருந்தார் இல்லையா ஸோ இந்த இடத்துல ரெண்டு பேரும் மீட் பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணி சந்தோஷப்பட்டாங்க அது மட்டும் இல்லை மிரண்டாவை பார்த்தா யார் இந்த அழகான பெண் அப்படின்னு கேட்டார் அதுக்கு ஃபெர்டினன் சொல்கிறாரு இது ப்ராஸ்பரவோட மகள் மிரண்டா தான் அது மட்டும் இல்லாமல் இந்த மிரண்டாவை நான் மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் ப்ராஸ்பரோ எனக்கு ரெண்டாவது அப்பா மாதிரி இப்போ ப்ராஸ்பரோ சொன்னார் நம்மளோட பழைய கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துடுங்க இப்போ எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இல்லையா நான் கண்டிப்பாக என் மகளை உங்களோட பையனுக்கு கல்யாணம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ப்ராஸ்பரோ கிட்ட சொல்கிறாரு நீங்கள் வந்த கப்பல் ரொம்பவே சேஃபாக இருக்குது அதில் இருந்த எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருக்காங்க யாருக்குமே எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் இப்போ கிளம்புங்க நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்பிடுறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியலையும் விடுவிடிச்சார் ஏரியல் சந்தோஷமாக போயிடுது ஸோ அவரும் திரும்ப நாட்டுக்கு போய் சந்தோஷமாக இருக்கார் இதோட இந்த கதை முடியுது ஸோ இது தான் இந்த சம்மரியோட எக்ஸ்ப்ளனேஷன் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும்